சிவாயனம திருச்சி தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் வணக்கம் அணி இலக்கணத்தை திருமுறை சான்று பாடல்களோடு நாம் சிந்தித்து வருகின்ற இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் நமக்கு இன்று கொடுக்கப்பட்டு உள்ள தலைப்பு உவமை அணி என்று சொல்லப்படுவது இந்த உவமை அணி மற்றும் உருவகம் இது ரெண்டையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா பாடல்கள்லையும் நம்ம அதிகமா பார்க்கல பாடல்கள்லையே ஒவ்வொரு பாடல்லையுமே நாம கண்டிப்பாக இந்த இரண்டு அணியையும் நாம எடுத்து எடுத்து பார்க்க முடியும் அந்த அளவுக்கு இது சர்வ சாதாரணமாக கையாளப்படுகின்ற ஒரு அணியாகத்தான் இதை பார்க்க வேண்டும் இப்ப பாருங்க ஊமை அணினா என்ன அப்படின்னா தெரிந்த ஒன்றை சொல்லி தெரியாத ஒன்றை நமக்கு விளங்க வைப்பது அதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும் அதை சொல்லி தெரியாம இருக்கிற ஒரு விஷயத்தை நம்மளுக்கு புரிய வைப்பதற்குத்தான் இந்த உவமை அணியை பயன்படுத்துவார்கள் அதே மாதிரி இரண்டு பொருள் பொருட்களை ஒப்பிட்டு கூறுவதற்கும் ஊமை அணியை பயன்படுத்தினார்கள் உவமை அணி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு அதுக்கு நான்கு விஷயங்கள் இருக்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா உவமானம் என்று சொல்லப்படுவது உவமேயம் என்று சொல்லப்படுவதும் உருபு பொதுத்தன்மை இந்த நான்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இப்ப இந்த வார்த்தையெல்லாம் கேட்ட உடனே நமக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிரும் என்னப்பா சொல்றீங்க அப்படின்னுட்டு ஒன்னும் கிடையாது காலையில அம்மா இட்லி அவிச்சிருப்பாங்க அதை பார்த்த உடனே மல்லிகைப்பூ மாதிரி இருக்கு இட்லி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அங்கயே ஓவையும் ஆரம்பிச்சிருச்சு காலையில இருந்து யாராவது பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஏன் இப்படி காக்கா மாதிரி கத்திக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுவும் ஓமைதான் நம்ம வாழ்க்கையில அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு அணிதான் இந்த உவமை அணி என்று சொல்லப்படுவது இப்ப பாருங்க மல்லிகப்பூ மாதிரி இட்லி அப்படின்னு சொல்றோம் மல்லிகைப்பூவுக்கும் இட்லிக்கும் உள்ள பொது தன்மை என்ன அப்படின்னா மிருதுவாக இருப்பதும் வெண்மை நிறமாக இருப்பதும் இல்லையா அது வந்து பொது அதாவது ஒற்றுமை இதுல ரெண்டுத்துக்கும் உள்ள ஒற்றுமை உவமானம் என்னது அப்படின்னா தெரிந்த ஒரு பொருள் மல்லிகை பூ நாம இங்க சொல்ல வர்றது என்ன இட்லி அம்மா செய்த இட்லி வந்து மல்லிகைப்பூ மாதிரி இருக்கு மிருதுவாக இருக்கு அப்படின்னு அப்ப உவமானம் என்று சொல்லப்படுவது மல்லிகைப்பூ உவமேயம் என்று சொல்லப்படுவது அங்க இட்லி அதே மாதிரி இந்த போல புறைய அன்ன மான இப்படிப்பட்ட சொற்றொடர்கள் நமக்கு வந்து உருவாக வருவதை பார்க்க முடியும் இந்த நான்கும் இருப்பதுதான் உவமை அணி என்று சொல்லப்படுவது இந்த ஊமை அணிலேயே நிறைய வேறுபாடுகள் இருக்கு நாம ஒவ்வொன்னா அதை பின் பின்னாடி சிந்திக்கலாம் இப்போ நாம ஒரு இரண்டு அணியை மட்டும் அதாவது ஓமை அணியில வர இரண்டு பிரிவுகளை மட்டும் இப்ப எடுத்து பார்க்க போறோம் அதாவது முதல் பா பாடல் பாருங்க இதுல திரு அதிகை வீரட்டானம் என்ற திருத்தலத்திற்கு உரித்தான பதிகத்துல சேந்தர் தாய் மலை மங்கை திருநீராமும் பரிவும் உடையானை அதிகைமா நகருள் வாழ்பவனை கூந்தல் தாழ் புனல் மங்கை குயில் அன்ன மொழியாள் என்ற ஒரு சொல்லாடல் வருகின்றது அதாவது குயில் அன்ன ஏற்கனவே பார்த்தோம் அன்ன என்று சொல்லப்படுவது ஒரு உருவு அப்ப குயில் மாதிரி பேசக்கூடிய கூடியவள் அப்படின்னு ஒரு குறிப்பை சொல்றாரு இதுல நமக்கு தெரிந்த பொருள் என்பது குயில் தெரியாதது என்பது அம்மையுடைய மொழி அதை இங்க அழகா சொல்லிட்டு குயில் அன்ன மொழியாள் என்று சொல்லிட்டு இது இரண்டிற்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னா இனிமை தான் இதற்கு பண்பு உவமை அணி என்ற குறிப்பு ஏன்னா வந்து மொழியை பத்தி சொல்லும் போது அது ரொம்ப மிருதுவா இருக்கு இனிமையா இருக்கு அஹ் கேட்பது கேட்டுக்கொண்டே இருக்கணும் போல இருக்குன்னா இது வந்து பண்பாக வருவதனாலதான் இது பண்பு உவமை அணி இன்னும் ஒரு பாடல் பாருங்க அதே பதிகத்துல வர்ற ஆறாவது பாடல் மை மான மணி நீல கண்டம் என்று ஒரு குறிப்பு வருகின்றது மான புறைய அன்ன இது எல்லாமே உருபுன்னு பார்த்தோம் இல்லையா அதே மாதிரிதான் எங்க மை மான மணி நீல கண்டம் மை நமக்கு தெரியும் தெரிஞ்ச மைய வச்சு அது போல இருக்கக்கூடிய திருநீல கண்டம் பெருமானோடைய கண்டம் எப்படி இருக்கான் கருமை நிறமாக இருக்கு எப்படிப்பட்ட கருமை நிறம்னு யாராவது கேட்டா மை இருக்குல்லப்பா நீங்க கண்ணில் போடுற மை இருக்குல்லப்பா அதே மாதிரி அப்படின்னு ஒரு குறிப்பை நமக்கு சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம் அப்ப இதுவும் பண்பு உவமை அணியாக வருகின்றது மை போன்ற மிடரை உடை திருநீல கண்டத்தை உடையவர் அப்படிங்கிற குறிப்பு இப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஒற்றுமை பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரிய நிறம் இரண்டிற்கும் உள்ள அந்த கரிய நிறம் என்பதுதான் இங்க ஒற்றுமை பொருளாக பார்க்கின்றோம் அதே மாதிரி இன்னொரு உவமை அணி எடுத்து பார்ப்போமே தொழில் உவமை அணி என்று சொல்லப்படுவது திருவண்ணை நல்லூர் பதிகத்துல பாத்தீங்கன்னா பாடி யாரோர் பாடியிருப்பாரு நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துன்னை பேயாய் திரிந்தேன் இதுல பாத்தீங்கன்னா உருபு வந்து மறைந்து நிற்கின்றது அது பேய் போல திரிந்தேன் தான் நாம இதில் எடுக்கணும் அப்ப பேய் போல திரிந்தேன் இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஒற்றுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காரண காரியம் இல்லாம அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிறது அதாவது எதற்காக போகின்றோம் எங்க போறோம்னு தெரியாது ஆனா அப்படியே சுத்திட்டே இருக்கிறோம் பேய் எப்படி ஒரு இலக்கு இல்லாமல் சுத்தி கொண்டிருக்குமோ அது போல நானும் ஒரு இலக்கு இல்லாமல் சுத்தி கொண்டிருந்தேன் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இதுல தெரிஞ்ச பொருள் என்னன்னா பேய் தெரிஞ்ச பொருள்னா நம்ம என்ன பாகத்திற்கவா செய்யறோம் ஆனா மத்தவங்க எல்லாம் பேய் கதையெல்லாம் சொல்லும் போது நமக்கு தெரியும் இல்லையா அது அப்படி மிதந்துட்டே வரும் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதனால அது தெரிந்த பொருளாக எடுத்து அது போல நான் பிரிந்து கொண்டிருந்தேன் அப்படின்னு ஒரு ஒப்புமை சொல்லுவதனால இது தொழில் ஊமை அணியாக நிற்கின்றது இப்ப இதே மாதிரி வேறு சில ஊமை அணிகள் இருக்கு அதை ஒவ்வொன்னா நாம பின்னால சிந்திக்கலாம் இப்போதைக்கு பண்பு ஓமை தொழில் ஓமை மட்டும் நாம இந்த இதுல பார்த்திருக்கிறோம் மீண்டும் அடுத்த அணி இலக்கணத்தோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலை அண்ணா போற்றி கண்ணாரமத கடலே போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்